டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேத்ரா டிவியின் தீப கதம்பம் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சியினுடாக உங்களோடு இணைந்திருக்கின்றோம். தீபாவளி என்றவுடனேயே எங்கள் எல்லோருக்குமே நினைவுக்கு வருவது இருள் அகன்று வெளிச்சம் எங்களுக்கு கிடைத்த நன்னாள் என்று. எனவே இன்றைய நிகழ்ச்சியையும் நாங்கள் மங்கள விளக்கேற்றி நாங்கள் ஆரம்பித்து வைக்கின்றோம். அதுபோலவே தீபாவளி என்றவுடன் எங்கள் நினைவுக்கு வரும் இருவர் இருக்கின்றார்கள். ஒருவர் கிருஷ்ண பரமாத்மா, அடுத்தவர் நரகாசுரன். இந்த கதையினூடாக எங்கள் எல்லோருக்கும் விளங்குவது என்ன? மனிதர்களாகிய நாங்கள் எல்லோருமே தவறு செய்பவர்கள்தான். தவறு செய்யாத மனிதர்கள் இருக்கின்றார்களா இல்லை இல்லையா என்றாலும் கூட, அந்த தவறு செய்தாலும் கூட அந்த தவறை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் பின்னர் அந்த தவறுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதன் பின்னர் அந்த தவறை நாங்கள் மீண்டும் செய்யாமல் இருக்க வேண்டும். இதனை உணர்த்தியதுதான் கிருஷ்ண பரமாத்மாவும் அதுபோலவே நரகாசுரனுடையதும் இந்த கதை. ஆனால் இந்த தீபாவளியை பற்றி இன்னும் நிறைய கதைகள் இருக்கின்றன. ராமபிரான் இருக்கின்றார் இல்லையா? ராமபிரான் 14 வருட காலம் வனவாசம் பூண்டுவிட்டு நாடு திரும்பிய வேளையில் மக்கள் எல்லோருமே விளக்கேற்றி அவரை மங்களகரமாக அவரை வரவேற்றார்களாம். அந்த நாளையும் கூட தீபாவளி தினம் என்றுதான் சொல்லுகின்றார்கள். அதுபோலவே புராணத்தில் சொல்லப்படும் கதை தான் இந்த கிருஷ்ண பரமாத்மாவுடையதும் அதுபோலவே நரகாசுரனுடையதும் கதை. ஸ்கந்த புராணத்தில் கூட ஒரு கதை இருக்கின்றது நேர்களே. சக்தி கேதார விரதம் முடிவுற்ற தினம் கூட இந்த தீபாவளி தினத்தில் தானாம். கேதார விரதம் முடிவுற்றதன் பின்னர் சிவபெருமான் சக்தியின் முன்னே அர்த்தநாரீஸ்வரராக, சக்தியை தன் உடலில் பாதியாக ஏற்று அவர் அர்த்தநாரீஸ்வரராக தோற்றம் புரிந்த நன்னாளும் கூட இந்த தீபாவளி திருநாள் என்று சொல்லப்படுகின்றது. இவ்வாறு தீபாவளியை பொறுத்தவரையில் எவ்வளவோ கதைகள் இருக்கின்றன நேர்களே. தீபாவளியை பற்றி நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அந்த வகையில் தீபாவளி என்றால் என்ன, இந்த தீபாவளி மக்களுக்கு உணர்த்துவது என்ன, தீபாவளி திருநாளில் நாங்கள் எல்லோரும் என்னென்ன செய்து கொள்ள வேண்டும், யார் யாரிடமிருந்தெல்லாம் நாங்கள் ஆசீர்வாதம் பெற வேண்டும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. தீபாவளி தினத்தில் என்று நாங்கள் கோவிலுக்கு செல்ல வேண்டும், பட்சணங்கள் நாங்கள் தயாரிக்க வேண்டும், அதுபோலவே விருந்தினர்கள் உறவினர்கள் வீடுகளுக்கு நாங்கள் செல்ல வேண்டும், அந்த நாளில் நாங்கள் செய்ய வேண்டிய எத்தனையோ காரியங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் இந்த தீபாவளியை பற்றி இன்னும் நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக ஆசிரியர் ஸ்ரீ ராகவராஜன் காத்திருக்கின்றார். தெஹிவலையில் அமைந்திருக்கும் விஷ்ணு தேவாலயம் ஒன்றலிலிருந்து அவர் எங்களுக்கு தீபாவளி பற்றி நிறைய பேச இருக்கின்றார், கூற இருக்கின்றார். என்ன சொல்லுகின்றார் என்று பார்க்கலாம். அனைவருக்கும் நேத்ரா டிவியினுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி திருநாளிலே தெஹிவலை நெடுமாள் ஸ்ரீ வெங்கடேஸ்வர
சுவாமிகளுடைய ஸ்தானத்தில் நின்று நாங்கள் இன்றைய தீபாவளி நிகழ்ச்சி பற்றிய ஒரு அறிமுகத்தை நாங்கள் உங்களுக்கு தரலாம் என்று இருக்கின்றோம். தீபாவளி என்பது உண்மையிலேயே தமிழர்கள் கொண்டாடுகின்ற ஒரு மாபெரும் பண்டிகை. இந்த பண்டிகையை நீங்கள் பொறுத்தவரையிலே பல்வேறு காரணங்கள் பல்வேறு விடயங்கள் இந்த தீபாவளி பற்றி கூறப்பட்டாலும் கூட தீபாவளி என்பது சௌமாரம் என்ற முருகனை வணங்குகின்ற கோவில் தானங்களில் நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே அவருடைய பிறப்பு திரு கார்த்திகை நிகழ்விலே நிகழ்கிறது. கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்த அந்த முருகப்பெருமான் கார்த்திகை மாதத்திலே பிறந்ததாக நாங்கள் நம்புகின்றோம். அதே போன்று சிவபெருமானுடைய இரண்டு விரதங்கள் அமாவாசை விரதம் சதுர்த்தசி விரதம் இரண்டுமே இந்த கார்த்திகை திருநாளிலே வருகிறது. இதேவேளை நாங்கள் மகாவிஷ்ணுவை எடுத்துக்கொண்டால் அவர் நரகாசுரனை வரம் செய்து தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக தெரிவு செய்யப்பட்ட நாளும் இந்த கார்த்திகை மாதமாகத்தான் காணப்படுகிறது. ஆகவே சிவபெருமானாக இருந்தாலும் சரி, முருகனாக இருந்தாலும் சரி, மகாவிஷ்ணுவாக இருந்தாலும் சரி, அனைவருமே விரும்பி கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகையாக நாம் அனைவரும் அந்த முத்தெய்வங்களை நினைத்து வணங்குகின்ற ஒரு பண்டிகையாக இந்த தீபாவளி திருநாள் காணப்படுகிறது. தீபாவளி திருநாளிலே நீராடுதல் என்பது மிக முக்கியமான விளையம். அதனால்தான் ஒருவரை பார்த்து தீபாவளியிலே இந்தியாவிலே கூறுவார்கள், கங்கா ஸ்நானம் ஆச்சுதா என்று கேட்பார்கள். அந்த வகையிலே உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும், கங்கை அதாவது தீபாவளி திருநாளிலே நீராடுகின்ற நீர் ஒவ்வொரு துளிகளிலேயும் கங்கை தேவி குடியிருக்கிறாள் என்கின்ற உண்மை அதனூடாக புலப்படுகிறது. அதே போன்று நாங்கள் வைக்கின்ற எண்ணெயிலே லக்ஷ்மி தேவியும், வைக்கின்ற அரப்பிலே சரஸ்வதி தேவியும், குங்குமத்திலே கௌரியும், சந்தனத்திலே பூமாதேவியும், நாங்கள் போடுகின்ற புத்தாடையிலே மகாவிஷ்ணுவும் இருப்பதாக எமது சமயம் நம்புகிறது. அந்த வகையிலே நாங்கள் இத்தனை மங்கள பொருட்களையும் அணிந்து நாங்கள் தீபத் திருநாளிலே அனைவரும் எமது உற்றார் உறவினருடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ இந்த தீபாவளி திருநாள் அனைவருக்கும் வழிகாட்டட்டும் என்று கூறுகிறோம். தீபாவளி என்ற உடனேயே எங்களுக்கு நினைவுக்கு வருபவர்கள் நரகாசுரனும் கிருஷ்ண பரமாத்மாவும் இல்லையா? எனவே அதனை முன்னிட்டு ஒரு பாடல் உங்களுக்காக காத்திருக்கின்றது. நரகாசுரன் என்ற அசுரன் கிருஷ்ண பரமாத்மாவால் வதம் செய்யப்பட்டு அவன் இறக்கும் வேளையில் கிருஷ்ண பரமாத்மாவை நோக்கி அவன் ஒன்று வரம் ஒன்று கேட்கின்றான். தான் இறந்த நாளை உலகளாவிய ரீதியில் மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்று அவன் வரம் வேண்டி நிற்கின்றான். இதனை குறிக்கும் ஒரு பாடல் உங்களுக்காக காத்திருக்கின்றது. பாடல் வரிகள் இசையமைப்பு பிரம்மஸ்ரீ கானா சுவாமிநாத சர்மா அவர்களின் இசைக்குழு. பாடுபவர் சூனா அனந்த நாராயணன் சர்மா, மிருதங்கம் பிரம்மஸ்ரீ கானா சுவாமிநாதன் சர்மா அவர்கள், வயலின் சூனா வாசுகி. நிரஞ்சனாய வித்மஹே பாஷாய தீமஹே தன்னோ ஸ்ரீநிவாச பிரசோதயா. கிருஷ்ண 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 கேசவ கேசவ கிருஷ்ண 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 கேசவ கிருஷ்ண 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 கேசவ
எனும் பேருடையவன் பூமாதேவியின் மகனாக இந்த பூமியிலே அவதரித்தான். பிரத்யோசோப்ரம் எனும் தேசத்தில் அரசனாக பல காலம் ஆண்டு வந்தான். கடுமையான தவங்கள் செய்து பிரம்மனிடம் வரங்கள் பலவற்றை பெற்றுக்கொண்டான். பூமாதேவியின் கையினாலேயே தன் மரணம் நிகழும் என வரமும் பெற்றுக்கொண்டான். நரகன் எனும் பேருடையவன் பூமாதேவியின் மகனாக அவதரித்தானா? பிரத்யோசோப்ரம் எனும் தேசத்தின் அரசனாக பல காலம் ஆண்டு வந்தானா? கடுமையான தவங்கள் செய்து பிரம்மனிடம் வரங்கள் பல பெற்று கொண்டான். பூமாதேவியின் கையினாலே பூமாதேவியின் கையினாலே தன் மரணம் நிகழும் என வரம் பெற்றார். செய்து மக்கள் படும் துன்பத்தில் இன்பங்கள் பலவற்றை கண்டானாம். இந்திரனின் யானை படையினை பெற்றுக் கொள்ள போர் தொடுத்து பல கொடுமைகளை செய்தானாம். தேவர்களின் நன்னையான அதிதியின் தோடை பெற அவளின் காதை துண்டித்தான். கோபம் கொண்ட தேவர்களும் விரைந்து சென்று கிருஷ்ண பகவானிடம் முறையிட்டனர். கிருஷ்ணனும் தனது மனைவியான சத்திய பாமாவியை நீரோட்டியாக கொண்டான. கிருஷ்ண 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 கேசவா கேசவா கிருஷ்ண 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 கேசவா. மூவுலகையும் கொடுமை செய்து மக்கள் படும் துன்பத்தில் இன்பம் கண்டானே. படையினை பெற்றுக்கொள்ள போர் தொடுத்து கொடுமை செய்தானே. தேவர்களின் நன்மையான அதிதியின் தோடை பெற கதை துண்டித்தார். கோபம் கொண்ட தேவர்களும் விரைந்து சென்று கிருஷ்ணனிடம் முறையிட்டனரே. கிருஷ்ணனும் மனைவியான சத்யபாமாவை தேரோட்டியாக கொண்டானார். ஒரு நொடியில் புடிப்புடியாய் தகர்த்தெறிந்தாராம். நரகாசுரன் கிருஷ்ணனுடன் மரணிக்காது நீண்ட நேரம் போர் புரிந்தார். பூமாதேவியின் மறுவடிவான சத்தியபாமா வில்லிலிருந்து அம்பை நரகாசுரனுக்கு எய்தினார். உயிர் துறந்த நரக்கனுமே தீபங்களை ஏற்றுமாறு கிருஷ்ண பகவானிடம் வேண்டிக் கொண்டார். ஐப்பசி அமாவாசையில் உலகெங்கும் இருள் நீங்கி ஒளி பெற்றது. கிருஷ்ண 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 கேசவா கேசவா கிருஷ்ண 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 கேசவா. அசுரனின் மாயை கோட்டையை ஒரு நொடியில் பொடி பொடியாய் தகர்த்தெறிந்தாரா? நரகாசுரன் கிருஷ்ணனுடன் மரணிக்காது நீண்ட நேரம் போர் புரிந்தானே. பூமாதேவியின் மறுவடிவான சத்யபாமா வில்லிலிருந்து அம்மை வேண்டார். உயிர் துறந்தார்.
தீபாவளி தினம் என்றதும் நினைவுக்கு வரும் இருவரை பற்றி சொன்னோம். அது போலவே நாங்கள் இந்த ஸ்கந்த புராணத்தில் சொல்லப்பட்ட கதையை பற்றியும் நாங்கள் ஆரம்பத்தில் பேசினோம் இல்லையா நேர்களே? சக்தி வந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து விரதம் பூண்டு விரதத்தை முடித்து கொண்ட நன்னாளில் சிவபெருமான் அவள் முன்னே காட்சி தந்து அவளை தன் உடலில் பாதியாக ஏற்று அர்த்தநாரீஸ்வரராக காட்சி அளித்த தினம் என்று. எனவே இந்த தீபாவளி தினத்தில் அம்மன் வழிபாடுகள் மிகவும் பிரசித்தமாக விளங்குகின்றன அனைத்து ஆலயங்களிலும். அந்த வகையில் அம்மனை நாங்கள் துதித்து பாடும் மற்றும் ஒரு நடனத்தை தான் நாங்கள் பார்த்து ரசிக்க இருக்கின்றோம். ராயல் கல்லூரி தரம் 4 சேர்ந்த மாணவர்கள் தான் இந்த நடனத்தை வழங்குகின்றார்கள். நெறியாகிப்படுத்தி இருக்கின்றார் ஆசிரியை திருமதி யோகேஸ்வரி விஜயசேகரம். இந்த நடனத்தை வழங்கி இருக்கும் மாணவர்கள் யார் என்று பார்க்கலாம். ஆனால் பெண்களைப் போல ஆடை அணிந்து எவ்வாறு அழகாக ஆடுகின்றார்கள் என்று இப்பொழுது நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். ஆர் மித்ரன் கூக், எஸ் ஆகாஷ், யு அஜந்தன், கே சதுஷன், டி எஸ் கிருத்திகேயன், யு சிவ்சாந்த், ஆர் துஷாகர், எம் ரதீஷ், எஸ் சாரங்கன், எஸ் தருண் ஆகாஷ், கே இலக்கியன், வி விஷால், வி பானுகன், பி ரித்விகேஷ் ஷருண், ஆர் லக்ஷிதன். Thank you.
எல்லாம் வாழ்த்துத்தான் கேட்கட்டும், வாழ்வே வளமே பார்க்கட்டும். பக்தி முழுதும் தந்து காப்பாயே, முக்தி நிலையை தந்து சேர்ப்பாயே. பதிக்க வைக்கும் காவல் நீதா காளியம்மா. தீபாவளி தினத்தில் மற்றொரு சிறப்பு இருக்கின்றது நேர்களே. தீபாவளி தினத்தில் நீராடுவதை புனித நீராடல் என்று சொல்லுவார்கள். எதனால்? அன்றைய தினத்தில் கங்கா ஸ்நானம் என்றும் சொல்லுவார்கள். அதாவது அன்றைய தினத்தில் யாராவது நீராடிவிட்டு வந்தால் கங்கா ஸ்நானம் ஆச்சா என்று கூட எல்லாம் கேட்பார்களாம். அதாவது அன்றைய தினத்தில் நீராடும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குறிப்பு இருக்கின்றது. தண்ணீரில் கங்கை இருக்கின்றால், எண்ணெயில் லக்ஷ்மி இருக்கின்றால், அரப்பில் சரஸ்வதி இருக்கின்றால், குங்குமத்தில் கௌரி இருக்கின்றால், சந்தனத்தில் பூமாதேவி இருக்கின்றால், புத்தாடிகளில் மகாவிஷ்ணு இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நதிகள், ஏரிகள், குளங்கள் இவை யாவற்றிலும் கங்காதேவி வீற்றிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே இன்றைய தினத்தில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது கூட மிகவும் ஒரு புனிதமான விடயமாக இருக்கின்றது. இந்த எண்ணெய் தேய்த்து குளிப்பதை வைத்து கூட ஒரு இனிய பாடல் உங்களுக்காக காத்திருக்கின்றது. இந்துக்களாகிய நாங்கள் எல்லோருமே தீபாவளி அன்று எண்ணெய் தேய்த்து புனித நீராடல் வேண்டுமென்ற கருத்தினை வெளிப்படுத்துவோமாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. பிரம்மஸ்ரீ கானா சுவாமிநாத சர்மா அவர்களின் இசை அர்ச்சனை குழுவினரால் பாடல் வரிகள் அமைக்கப்பட்டு இசை அமைக்கப்பட்டிருக்கின்றது. பாடுகின்றார்கள் செல்வி சூனா வாசுகி, சூனா நந்தினி. தீபாவளி கொண்டாடுவோம், தீபங்களை ஏற்றிடுவோம். Thank you.
கழிச்சு ஊரெல்லாம் வளர்ச்சி. பழையதை களைவோம், புதியதை படைப்போம், செழுமைதானே அடைவோம். வேற்றுமையை களைவோம், ஒற்றுமையை அடைவோம், புது யுகம் படைப்போம். தீபாவளி கொண்டாடுவோம், தீபங்களை ஏற்றிடுவோம், தீபாவளி கொண்டாடுவோம், தீபங்களை ஏற்றிடுவோம். நேத்ரா அலைவரிசையின் தீபாவளி சிறப்பு நிகழ்வான தீப கதம்பம் சிறப்பு நிகழ்ச்சியினூடாக மீண்டும் நாங்கள் உங்களோடு இணைந்திருக்கின்றோம். நேர்களே, தீபம் என்றால் விளக்கு, ஆவலி என்றால் வரிசை. தீபங்களை வரிசையாக ஏற்றி நாங்கள் வழிபடுவதே இந்த தீபாவளியின் சிறப்பாக அமைகின்றது. இந்த தீப திருநாளில் இந்த தீப கதம்பம் நிகழ்ச்சியில் அடுத்து உங்களுக்காக நாங்கள் வழங்கும் அம்சம் கவியரங்கம். கவியரங்கம் பகுதியில் கேள்விகள் வினாக்கள் வர இருக்கின்றன. அனைத்துமே தீபாவளி தொடர்பானவை தான். நிறைய பேருக்கு கேள்விகள் கேட்க தெரியும், ஆனால் பதில் சொல்ல தெரியாது. ஒரு சிலருக்குத்தான் பதில் சொல்ல தெரியும் இல்லையா? என்னை பொறுத்தவரையில் அதனைத்தான் நானும் சரியென்று சொல்லுவேன். என்னோடு இணைந்திருக்கின்றார் கவிஞரும் உயர்கணித ஆசிரியரும் கண்ணனி விஞ்ஞான பட்டதாரியுமான அருள்சீலன் ஹரிஷன் எங்களோடு இணைந்திருக்கின்றார். ஏற்கனவே உங்களுக்கு பரிச்சயமானவர் தான். இது தீபாவளி தொடர்பான பல விடயங்களை கேள்விகளும் பதில்களும் ஊடாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். நீங்கள் திருவிளையாடல் பார்த்துக்கிறீங்களா ஹரிஷன்? நான் பார்த்துருக்கிறேன். என்ன காட்சி உங்களுக்கு நினைவுக்கு வரும்? அந்த நாகேஷ் அவர்கள் கேட்கிற காஸ்தி, நாகேஷும் சிவாஜி கணேசன் அவர்களும் இணைந்து நடித்த அந்த காட்சி உங்களுக்கு ஞாபகம் வரும். சரி, கேள்வியும் பதிலும் என்று நாங்கள் சொல்லிவிட்டோம். கேள்வி யார் கேட்க போது, விடை யார் சொல்ல போவது? கேள்வியை நான் கேட்கவா அல்லது? எனக்கு கேள்வி கேட்டுத்தான் பழக்கம் என்றபடியால் கேள்வியின் பக்கம் நான் செல்கிறேன். சரி, கேள்வியை நான் கேட்கிறேன், பதில் நீங்கள் சரியாக சொல்ல வேண்டும். பூவார் குழலிட்டு பொட்டிட்டு மங்கையரும், புதுச்சட்டை போட்டு பொலிவுடனே காளையரும், ஏனோ மகிழ்வுடனே போகின்றார் கோயிலுக்கு, என்ன விடயமென்று சின்னதாய் சொல்லுங்கள். பூவார் குழல் அறியும், பொட்டும் தான் அறியும், புதுச்சட்டை தெறி அறியும், போகும் வழி அறியும். பூவார் குழல் அறியும், பொட்டும் தான் அறியும், புதுச்சட்டை தெறி அறியும், போகும் வழி அறியும். தேவாரம் பாடி துதிக்கும் நா அறியும், தீபாவளியாமே திருவெங்கும் ஒளியாமே. தேவாரம் பாடி துதிக்கும் நா அறியும், தீபாவளியாமே தெருவெங்கும் ஒளியாமே. தீபாவளி என்றால் தெருவெங்கும் ஒளி என்றால் ஏதோ காரணமோ, என்னவென்று சொல்லுங்கள். காரணங்கள் பல உண்டு, காரணங்கள் பல உண்டு, கருத்துடனே நான் சொல்வேன். நாரணன்தான் ஸ்ரீ கிருஷ்ணன், நற்கீதை நாயகன்தான், பேரசுரன் நரகனை பிளந்தெறிந்த நன்னாளாம், பேரசுரன் நரகனை பிளந்தெறிந்த நன்னாளாம், பூரணமாம் ஒளியேற்றி நாம் மகளும் பொன்னாளாம், பூரணமாம் ஒளியேற்றி நாம் மகளும் பொன்னாளாம். ஸ்ரீராமர் சீதையொடு அயோத்தி சென்ற நாளிதுவாம், ஸ்ரீராமர் சீதையொடு அயோத்தி சென்ற நாள் இதுவாம், கேதார கௌரியம்மை விரத நாள் நிறைவிதுவாம், கேதார கௌரியம்மை விரத நாள் நிறைவிதுவாம். பாதாரம் பற்றி பெரம்பொருளை பாடுதற்கு ஆதாரம் எதற்கு ஒளியேற்றி மகிழ்வோமி, பாதாரம் பற்றி பெரம்பொருளை பாடுதற்கு ஆதாரம் எதற்கு ஒளியேற்றி மகிழ்வோமி. நன்று நன்று, ஆனாலும் எமக்கொன்று விளங்கவில்லை, இன்று ஏன் ஒளியேற்ற வேண்டுமென்று கூறுங்கள். நல்லதொரு கேள்வி இது, நல்லதொரு கேள்வி இது, நான் இயம்ப கேளுங்கள். மெல்ல ஒரு தீபம் மா இருளை அழிப்பது போல், நல்லதொரு கேள்வி இது, நான் இயம்ப கேளுங்கள். மெல்ல ஒரு தீபம் மா இருளை அழிப்பது போல், உள்ளத்தில் உள்ள பொய் களவு ஆசையெனும் வெள்ள அரக்கர்களை வதைத்திடுவோம், உள்ளத்தில் உள்ள பொய் களவு ஆசை எனும் வெள்ள அரக்கர்களை வதைத்திடுவோம் என்று சொல்லும் குறியீட்டு வடிவத்தால் குறிப்பதற்கு ஒளியேற்றி,
குறியீட்டு வடிவத்தால் குறிப்பதற்கு ஒளியேற்றி அறியாமை இருள் நீக்கும் அறிவென்னும் தீபத்தை அறியாமை இருள் நீக்கும் அறிவென்னும் தீபத்தை திரியாகும் உள்ளத்தில் சிறப்பாயேற்றிடுவோம். சரியான காரணத்தை அறிந்தே போற்றிடுவோம். திரியாகும் உள்ளத்தில் சிறப்பாயேற்றிடுவோம். சரியான காரணத்தை அறிந்தே போற்றிடுவோம். வரியான தீபங்கள் சரியாக நாம் ஏற்றி எரியாத உம்முள்ள அழுக்கை எரிக்கின்ற சரியான நாள் இதுவே என்று அறிந்தோம் நாம். திரிமீது நாம் ஏற்றும் தீபத்தால் ஏது பயன்? சிற்றிதழ் போல் ஆடுகின்ற சின்னதொரு தீபத்தை சிற்றிதழ் போல் ஆடுகின்ற சின்னதொரு தீபத்தை சுற்றி எங்கும் ஒளி பொங்கும் சுகம் தங்கும் அகம் எங்கும் சுற்றி எங்கும் ஒளி பொங்கும் சுகம் தங்கும் அகம் எங்கும் பெற்றிடுவோம் வெற்றிகளை பேணிடுவோம் எம் கலையை பெற்றிடுவோம் வெற்றிகளை பேணிடுவோம் எம் கலையை மற்றவரை மதித்தே நாம் மாநிலத்தில் வாழ்ந்திடுவோம். மற்றவரை மதித்தே நாம் மாநிலத்தில் வாழ்ந்திடுவோம். அற்புதமாய் அமைந்துவிட்ட அழகான கருத்துக்களை முற்றும் நாம் ஏற்கின்றோம், முழுமனது நிறைகின்றோம். அற்புதமாய் அமைந்துவிட்ட அழகான கருத்துக்களை முற்றும் நாம் ஏற்கின்றோம், முழுமனது நிறைகின்றோம். சின்ன குழந்தைகளே, சிறுவர்களே, பெரியோரே, முன்னால் இருந்து ரசிக்கின்ற சான்றோரே, இந்நாள் யாவர்க்கும் இனிதாய் அமைவதற்கு என்னாலும் இறைவனையே இறைஞ்சி அமைகின்றோம். சின்ன குழந்தைகளே, சிறுவர்களே, பெரியோரே, முன்னால் இருந்து ரசிக்கின்ற சான்றோரே, இந்நாள் யாவர்க்கும் இனிதாய் அமைவதற்கு என்னாலும் இறைவனையே இறைஞ்சி அமைகின்றோம். நன்றி ஹரிஷன். நன்றி. நன்றி. இந்த கவியரங்கம் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொண்டவர் கவிஞரும் உயர்கணித ஆசிரியரும் கணினி விஞ்ஞான பட்டதாரியுமான அருள்சீலன் ஹரிஷன் அவருக்கு முடிய நன்றிகளை தெரிவிக்கின்றோம். இன்று எங்கள் தீப கதம்பம் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது நிகழ்ச்சியில் அடுத்ததாக மற்றொரு இனிய பாடல் காத்திருக்கின்றது. பெரியவர்களை கனம் பண்ணுவது எவ்வாறு என்பதை உணர்த்தும் நல்லதொரு பாடல். தீபாவளி தினத்தில் சிறுவர்கள் எல்லோரும் பெரியவர்களை எவ்வாறு தாம் கனம் பண்ணுவது என்பதை உணர்த்துகின்றது இந்த பாடல். பாடல் வரிகள் இசையமைப்பு பிரம்மஸ்ரீ கானா சுவாமிநாத சர்மா அவர்களின் இசை அர்ச்சனை குழு. பாடுபவர் செல்வி சோனா நந்தினி. தீபாவளி அன்பான தீபாவளி அனைவருக்கும் தீபாவளி. அம்மா அன்பை தந்திட, அப்பா பாதை வகுத்திட, தாத்தா தைரியம் தந்திட, பாட்டி கதைகள் சொல்லிட. அம்மா அன்பை தந்திட, அப்பா பாதை வகுத்திட, தாத்தா தைரியம் தந்திட, பாட்டி கதைகள் சொல்லிட. அன்பான தீபாவளி அனைவருக்கும் தீபாவளி, அன்பான தீபாவளி அனைவருக்கும் தீபாவளி, அன்பான தீபாவளி அனைவருக்கும் தீபாவளி. குருவித்தை விதைத்திட, நல்ல நண்பன் வழி காட்டிட, தெய்வம் துணை வந்திடவே நல்ல தீர்வு கிடைத்திடவே. குருவித்தை விதைத்திட, நல்ல நண்பன் வழி காட்டிட, தெய்வம் துணை வந்திடவே நல்ல தீர்வு கிடைத்திடவே. அன்பான தீபாவளி அனைவருக்கும் தீபாவளி, அன்பான தீபாவளி அனைவருக்கும் தீபாவளி, அன்பான தீபாவளி அனைவருக்கும் தீபாவளி. மகனே மலையை கடந்து வா, மதியா விதியை வென்று வா, மகளே மகிழ்வை கொண்டு வா, அன்பான
நாம் எல்லோருமே மனிதராக பிறந்தவர்கள் எல்லோருமே தவறு செய்பவர்கள்தான் என்றாலும் இறைவனால் சொல்லப்படுகின்றது, ஒரு மனிதனானவன் தவறு செய்யாமல் இருக்க மாட்டான். அந்த தவறை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், அந்த தவறை திருத்தி கொள்ள வேண்டும், அதன் பின்னர் அந்த தவறை நாங்கள் செய்யாமல் விட வேண்டும். இதனை உணர்த்துவது தான் நரகாசுரனுடைய இந்த கதை. அந்த வகையில் நாங்கள் தீபாவளி என்றால் என்ன என்பது பற்றி நாங்கள் முதலில் அறிந்து கொண்டோம். தீபாவளியை கொண்டாடுவதற்கு இன மத மொழி பேதமின்றி எல்லோருமே கொண்டாடலாம், உலகளாவிய ரீதியில் எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களுமே கொண்டாடலாம் என்று சொல்லப்படுகின்றது. அது கஷ்டப்பட்டவர்களாக இருக்கலாம், நன்றாக இருக்கிறவர்களாக இருக்கலாம், இந்த தொழில் செய்பவராக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். முக்கியமாக இந்த மீனவர்களை பொறுத்தவரையில் ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம்தான் என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்த மீனவர்கள். என்றாலும் தீபாவளி என்றாலே ஓய்வாக வீட்டில் தன்னுடைய குடும்பத்தவரோடு சந்தோஷமாக கொண்டாடும் போது இருக்கும் சுகம் இருக்கிறது இல்லையா, அது தனியான ஒரு சுகம்தான். இந்த மீனவர்கள் இந்த தீபாவளி திருநாளை எவ்வாறு கொண்டாடுகின்றார்கள் என்பதை இந்த நடனத்தின் மூலமாக நாங்கள் கண்டு களிக்க இருக்கின்றோம். நடனத்தை வழங்குகின்றார்கள் ராயல் கல்லூரி மாணவர்கள். யார் யார் என்று பார்க்கலாம். ஜி ராகுல், எம் ஹனான் வசீர், ஜே கௌதமன், பி யுகேந்திரா, வி ரிஷிகேஷன், ஆர் கவிதரன், ஜே சச்சின், ஏ பிரேந்திரா, வி துலக்ஷன், ஜே விதூஷிகன், யு ஹர்ஷத் மேனன், எம் கவிஷாந்த், எச் ஹர்ஷித், எஸ் நிதர்ஷனன். இந்த நடனத்தை நிர்யாகிப்படுத்தியிருக்கின்றார் திருமதி சாந்தினி செல்வதாஸ்.
வாழ்ந்தோம் மடிந்தோம் என்றில்லாமல் ஏதோ வகையில் மற்றவர்கள் பயனுறும் வகையில் சேவை செய்து மடிந்தோம் என்றிருந்தால் எப்போதும் எங்கள் பெயர் போற்றப்படும் இல்லையா? அதாவது நாங்கள் வந்து இந்த உலகில் பிறந்திருப்பது மற்றவர் பயனுற வாழ்வதற்கே என்பதை வெளிப்படுத்தும் மற்றும் ஒரு இனிய பாடல் உங்களுக்காக காத்திருக்கின்றது. பாடல் வரிகள் பிரம்மஸ்ரீ கானா சுவாமிநாதன் சர்மா அவர்கள், இவருடைய இசை அர்ச்சனை குழு தான் இந்த பாடல் வரிகளை வழங்கியிருக்கின்றது. பாடலை இசையமைத்து பாடுபவர் சூனா அரவிந்த் சுப்பிரமணிய சர்மா அவர்கள். மிருதங்கம் பிரம்மஸ்ரீ கானா சுவாமிநாதன் சர்மா அவர்கள். வயலின் சூனா வாசுகி. கீபோர்ட் அரவிந்தன் சர்மா அவர்கள். தாளம் நந்தினி. கஞ்சிரா ஆசிம் யாக்கோப். நாயகன் நரகாசுரன் இந்த தீபாவளியின் மூலமாக எங்கள் எல்லோருக்குமே உணர்த்துவது என்ன? தந்தை கடவுளாக இருந்தாலும் மகன் சில வரையறைகளுக்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும்.
தந்தை உயர் பதவி வகித்தாலும் மகன் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதையே நரகாசுரன் இந்த தீபாவளியின் மூலமாக எங்கள் எல்லோருக்குமே உணர்த்தி இருக்கின்றான். சரணர்களே, இன்றைய நேத்ரா அலைவரிசையின் தீப கதம்பம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து அம்சங்களையும் நீங்கள் சந்தோஷத்தோடு பார்த்து ரசித்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெறும் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் உதவிய தொழில்நுட்ப உதவியாளர்கள் ஒப்பனை கலைஞர்கள், முக்கியமாக இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் ஷாமா யாக்குப் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை தீபத் திருநாள் வாழ்த்துக்களை மீண்டும் 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 உங்களுக்கு சொல்லிக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தீபவளி வாழ்த்து என்ன குறுஞ்செய்தி ஓடி வருகையிலே உள்ளிடமிருந்து. தீபவளி வாழ்த்து என்ன குறுஞ்செய்தி ஓடி வருகையிலே உள்ளிடமிருந்து. புத்தடைப்பட்ட சீனிப்புகளில் வராத தீபாவளி, புத்தடைப்பட்ட சீனிப்புகளில் வராத தீபாவளி. கைபேசியே வருகுது, கைபேசியே வருகுது மகிழ்ந்தேனே. கைபேசியில் வருகுது மகிழ்ந்தேனே. உன்னை பார்த்ததாலே உன்னையே சுற்றும் பழுது, உன்னை பார்த்ததாலே உன்னையே சுற்றும் பழுது மனிதனாலே உன்னாலே. பட்டாசுக்கு பயந்தவளாய் என் பிள்ளை ஒளிகிறாய் ரசிப்பதற்காய். பட்டாசுக்கு பயந்தவளாய் என் பிள்ளை ஒளிகிறாய் ரசிப்பதற்காய். நானும் ரசிப்பதே உன்னடிப்பைத்தாய், நானும் ரசிப்பதே உன்னடிப்பைத்தாய். தீபங்கள் ஒளிரும் நாளே ஒளிருதனும் கண்களே, தீபங்களே ஒளிருதே கண்களே. உன்னை பார்த்ததாலே உன்னையே சுற்றும் பழுது, உன்னை பார்த்ததாலே உன்னையே சுற்றும் பழுது உன்னாலே உன்.